विदर्भ सुभ्रूः स्तन तुंगतात्तये घटानिवा अपश्यत् अलं तपस्यतः फलानि धूमस्य दयान अधो मुखान सदाडिमे दोहद धूपिनी द्रुमे। इंद श्लोकम वरिक्कुम पातम, अदावदु மாதுளம்பழத்தை வந்து பார்த்து அவன் டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ மாதுளம்பழத்தை பார்த்த உடனே தமயந்தியினுடைய ஞாபகம் வருது. அடுத்ததும் வந்து அந்த மாதுளையினுடைய டிஸ்கிரிப்ஷன் தான். இது ஒரு பெரிய ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சில சில ஸ்லோகங்கள்லாம் அவர் எழுதிருச்சு, ஏராளமான அவர் வந்து இமேஜினேஷனை அதுக்குள்ளே புகுத்துறார் ஒரு ஸ்லோகத்தில். அப்படிங்க அடுத்தது வியோகினியின் वियोगिनीं एक्षत दाडिमीम असौ दाडिमीम असौ प्रियस्मृतेः स्पष्टं उदितकण्टकां फलस्तन स्थान विदीर्ण सॉरी विदीर्ण हाँ करेक्ट रागी हृत रागी हृद ईषत् ल विशत शुका विशत शुका आस्य स्मर किम शुका आशुगाम। आस्य स्मर किम शुक आशुगाम। ஸோ அது ஒரு பெரிய வேர்ட், அது சமஸ்தபதம். ஸோ இங்கே மெயினாக வந்து அசௌ தாடிமீம் ஐக்ஷத, இவன் அந்த மாதுளையை பார்த்தான். அந்த மாதுளைக்கு வந்து இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ் வந்து உங்களுக்கு மூணு அட்ஜெக்டிவ் கொடுக்குறார். ஒன்று வந்து வியோகினீம், அடுத்தது பிரியஸ்மிருதேகே ஸ்பஷ்டம் உதீத கண்டகாம், அதுக்கப்புறம் மூணாவது வந்து அந்த பெரிய இது த்விதியார்த்தம் ரைட்டா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வியோகினீம்ங்கிறத பார்ப்போம். வியோகினீம்ங்கிறது வந்து தாடிமை பலத்துக்கு போகணும். ஸோ வீண பக்ஷி, பக்ஷியுடன் கூடினதாக இருக்குது. விஹி பக்ஷிஹி. ஸோ அதில் வயஹா யோகஹா யஸ்ய சஹா. ஸோ அந்த வயஹாங்கிறச்சு வீங்கிற சப்தத்தினுடைய ஷஷ்டி விபக்தி, அல்லது வியாசக இது பக்ஷியுடன் கூடன்னுட்டு நம்ம வந்து திருத்தியாவாகவும் எடுத்துக்கலாம், ஷஷ்டி பெட்டர். ஸோ அதனால் அந்த வியோகினி வியோகினிங்கிறச்சே தாடிமீனுட்டு அதை வந்து ஸ்திரீலிங்கத்தில் போடுறதுனுடைய விசேஷனம் என்னென்னா, அதை வந்து ஒரு விரகி பெண்ணை பார்க்குற மாதிரியும் எடுத்துக்கலாம். இவன் நலன் வந்து எல்லாமே காமி ஸ்வதாம் பஷ்யத்தின்னு சொல்கிற மாதிரி, எதெல்லாம் அவன் பார்க்குறானோ அவனுடைய கண்ணோட்டத்தில் தானே அவன் பார்ப்பான். அவனோ இப்போ வந்து விரகதாபத்தில் இருக்கான். அப்போ பார்க்குறதெல்லாம் அந்த அந்த ஒரு பாவனையில் இருக்கிற மாதிரி தானே அவன் பார்க்கணும் சுத்து வட்டாரத்தை. அப்போ தாடிமம்னு சொல்லிக்கலாம், தாடிமீன்னுட்டு அதை வந்து ஸ்திரீலிங்கத்தில் போட்டு தன்னுடைய நிலைமையை அங்கே வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கு. அப்போ தாடிமீம் ஐக்ஷத்தை அந்த மாதுளம்பழத்தை பார்க்குறான். இந்த மாதுளம்பழத்து மேலே ஒரு பக்ஷி உட்காந்துட்டு இருக்கு, அது வந்து கிளி. ஸோ ரெண்டாவதுல பார்த்தோம்னா சுகா ஆசியான்னு போட்டிருக்கோம். முதல்ல அதாவது மனசில் வந்து ஒரு படத்தை போட்டுருங்கோ, ஒரு குட்டி ஃபிலிமை போட்டுருங்கோ, பழம் இருக்குது, அந்த பழம் நன்னா வந்து பழுத்து, மாதுளம்பழம் பார்த்தோம்னா ரொம்ப பழுத்துருத்துனா அது அங்கங்கே வெடிச்சுடும், தானாகவே வெடிக்கும். மரத்துலேயே வந்து பழுத்துதுன்னா வெடிச்சிடணும், அது வெடிச்சுட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இது வந்து நல்ல செக்க செவந்த செவக்க இருக்கும் உள்ள. அந்த மாதிரி வெடிச்சிருக்கக்கூடிய பழத்து மேலே ஒரு கிளி உக்காந்துட்டு தன்னுடைய மூக்கு அந்த அலகு இருக்கே, அந்த கிளியினுடைய அலகை வந்து அந்த அந்த பழத்துக்குள்ளே வச்சுட்டுருக்கு. இதுதான் அங்கே பிக்சர் ரைட்டா. இது வந்து உத்தியானத்தில் இருக்கக்கூடியது. இவன் கண்ணோட்டத்துக்கு அதை எப்படி அதை டபுள் மீனிங்கோட அவன் ஸ்லேஷையோட சொல்கிறான் இங்கன்னா, அந்த பழம் வந்து பார்க்கறதுக்கு ஸ்தனம் மாதிரி இருக்குது, அதை வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிருதயம் வந்து அப்படியே அனுரக்தமாக இருக்குது. அனுரக்தம்ங்கிற இடத்துல ரெண்டு மீனிங், ஒன்று வந்து ரத்தம் ரெட்டு கலரில் இருக்குது, சிவந்ததாக இருக்குது, இன்னொன்று ராகத்துடன் கூடினதாக இருக்குது. அப்போ ராகத்துடன் கூடினதாக இருக்கக்கூடிய அந்த ஹிருதயம் சிவப்புங்கிறதுக்கு கம்பேரிசன் என்னன்னா, ஸ்மர கிம்சுக, மன்மதனுடைய பல அம்புகள் இருக்கு, ஐந்து விதமான புஷ்பங்களினுடைய அம்புகள் இருக்கு, அதுல ஒரு புஷ்பமானது கிம்சுக புஷ்பம். அந்த கிம்சுக புஷ்பம் என்கிற ஒரு பாணம் இருக்கே, அந்த பாணம் போய் அந்த ஹிருதயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் விரகியனுடைய ஹிருதயத்துல. அப்படி இந்த தாடிமி பழம்ங்கிறது மாதுளம்பழம்ங்கிறது ஒரு வியோகினி விரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை போல் இருக்கிறது பார்ப்பதற்கு. சரியா, இப்போ வேர்ட் பை வேர்ட் அது ஓ அதில் இன்னொரு ஒரு அட்ஜெக்டிவ் விட்டேனே, பிரிய ஸ்மிருதேகே ஸ்பஷ்டம் உதீத கண்டகம்.
பிரிய ஸ்மிருதையே தன்னுடைய பிரியனை ஞாபகப்படுத்துவதனால் இதுல வந்து கைகள் எல்லாம் ரோமாஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அது கண்டகம் முள் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இதுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த மாதுளம்பழத்துக்கும் உங்களுக்கு வந்து கண்டகம்ங்கிறச்சு அவர் உபலக்ஷக்கமாக அந்த இடத்துல வந்து பலம் புஷ்பம் இவைகளை சொல்றார். கண்டகங்கிறச்சே கண்டகங்கிற சப்தத்தினால முள்ளுன்னு சொல்லலாங்க, அந்த மொட்டு மாதிரி இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த இதில் வந்து மாதுளையில் கீழே வந்து கூர்மையாக வந்து நீட்டின் இருக்குமோ இல்லையோ அதை சொல்லலாமா இருக்கும் கண்டகம்ங்கிறதுக்கு. சரியா? ஸோ இங்கே அசௌ நலன் வியோகினீம் தாடிமீம். வியோகினிங்கிறச்சு வி யோகங்கிறச்சு பறவையுடன் பறவையை கொண்ட மாதுளை பழம். அதுக்கப்புறம் பிரிய ஸ்மிருதேகே, இது எப்படி வருதுன்னா பிரியங்கிறச்சு தனக்கு பிரியமாக இருக்கக்கூடியது. முந்தின ஸ்லோகத்தில் வந்து தோஹத தூபினின்னு போட்டாரோ இல்லையோ, தோஹதம்ங்கிறச்சையே அகாலமாக காலமில்லாத காலத்தில் அதற்கு ஒரு பிரியமாக ஃபர்டிலைசர்லாம் போடுறதுங்கிறது பார்த்தோம். அப்போது அந்த தூபம்ங்கிறது இதை வந்து பிரியம்னு சொல்கிறோம். அந்த மாதுளைக்கு வந்து எது உகந்ததாக இருக்கோ அது பிரியம். அந்த ஒரு உரத்தை எல்லாத்தையும் பிரியமாக கொடுக்கப்பட்ட ஒரு உரத்தை ஞாபகப்படுத்தி கொண்டதனால் அதற்கு புஷ்பம் முள் மொட்டு அல்லது அந்த இது நன்ன பெருசாக அதனுடைய அந்த பாதங்கள் வர மாதிரி ஒரு பழத்தை அது கொடுக்கறது. சரியா? தாடிமியை முதல்ல முடிச்சிருவோம், அப்புறம் வியோகினிக்கு போகலாம். மேபி விரகத்தில் இருக்கிற பெண்ணை டிஸ்கிரைப் பண்ணுறது இன்னும் சுலபமாக இருக்கும், ஏன்னா இதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வர வேண்டியிருக்கு. ஸோ வியோகினியும் பக்ஷியுடன் கூடின பிரிய ஸ்மிருதேகே, தனக்கு பிரியத்தை செய்ததை ஞாபகப்படுத்தினதனால் அல்லது பிரியத்தை அடைந்ததனாலுங்கிறார். ஸ்மிருதினாலே லக்ஷணையா பிராப்தின்னு எடுத்துக்கிறோம். என்னன்னா அது எப்படி அது லக்ஷணையா பிராப்தி வரும்னு யோசிச்சு பார்த்தேன் கொஞ்சம். இப்போ நம்ம அனுபவத்தில் வந்து ஒரு விஷயத்தை முதல்ல பார்க்குறோம், அப்போ அதனுடைய ஞானம்ங்கிறது ஏற்படுறது, நமக்கு ஞானத்தை அடைகிறோம். அப்புறமா அட் அ லேட்டர் பாயிண்ட் வென் தட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் ப்ரெசென்ட், ஹவு டு வி அட்டைன் தட் ஆப்ஜெக்ட்? இந்த ஸ்மிருதிங்கிற ஒன்றத்தை வச்சுட்டு தானே அது திருப்பியும் ஞானத்துக்கு விஷயமா ஆகிறது அந்த ஆப்ஜெக்ட். பிராப்திங்கிறதே ஞானத்துக்கு விஷயமா ஆகிறதுங்கிறது தானே. அப்போ அந்த ஸ்மிருதி இல்லையா, அவ்வளவுதான். ஸோ அதனால அந்த பிரிய ஸ்மிருதிய வந்து ஒரு ஒரு ஃபர்டிலைசரா அடைஞ்சதுங்கிற அர்த்தம் எப்படி அதுக்கு ஒட்டி வரும்னு யோசிச்சேன். இதுதான் எக்ஸ்பிளனேஷன், வேற ஒன்றும் சரிபட்டு வரல. அவ்வளவுதான் போச்சு, உங்களுக்கு புரிஞ்சுடுத்துனா எனக்கு நல்லது. ஸோ பிரிய பிரிய ஸ்மிருதேகே அந்த தோஹதத்தை அடைந்த காரணத்தினால் அந்த உரத்தை அடைந்ததில் ஒரு என்ன ஆயிடுத்து இதுக்கு உதித கண்டகம், அது கண்டகத்தை பிரகடனம் பண்றது. கண்டகம்ங்கிறச்சு இந்த புஷ்பம் பலம் இவைகள் மொட்டு இவைகளை காண்பிக்க கூடியதாக இருக்கும் அந்த மாதுளை. அப்புறம் இந்த அடுத்த அப்ஜெக்டிவ் இருக்கு பாருங்கோ, ஒன்னொன்னா பார்ப்போம். அதுல என்ன சமாசம் இல்லாத அது சரிப்பட்டு வராது. பல ஸ்தன ஸ்தான விதீர்ண ராகி ஹிருத்து விஷத்து சுக ஆசிய ஸ்மர கிம் சுக ஆசுகாம். அப்போ பழம் ஸ்தனம் பல ஸ்தன ஸ்தான செவந்த ஒரு அதாவது ஸ்தனங்களை போல் இருக்கக்கூடிய பழம் அந்த தாடிமி பழம், அந்த ஸ்தானத்தில் அங்கங்கு ஸ்தானே ஸ்தானே விதீர்ணம் சில சில இடங்கள்ல அப்படியே பொழந்திருக்கு அந்த பழம். அப்படி பொழந்திருக்கிறச்சு ராகி ஹிருத்து அதனுடைய உட்பகுதி ஹிருத்துங்கிறச்சு உட்பகுதி அது வந்து ராகி ராகத்துடன் கூடினதாக இருக்கு, சிவந்ததாக இருக்கக்கூடிய உட்பகுதி. ஸோ மார்பை போல் இருக்கக்கூடிய பழம் அங்கங்கு பிரதேசத்தில் துளைந்திருக்கும் ஆர் உடைந்திருக்கக்கூடிய பிளந்திருக்கக்கூடிய இடங்களில் சிவப்பு ராகத்தை காண்பிக்கும் உட்பகுதி, அந்த உட்பகுதியில் விஷத்து விஷத்துங்கிறச்சு பிரவிஷத்து நுழைகிற எது நுழைந்திருக்கு சுக ஆசிய கிளியனுடைய முகம் அழகு, அந்த கிளியனுடைய அழகானது அதுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த கிளியனுடைய அழகே வந்து பார்க்கறதுக்கு நல்ல செவப்பா இருக்கு. கிம்சுகங்கிறது நம்ம அந்த
பலாஷன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் இருக்குமே, ஆமாம், ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் வந்து இப்போ தமிழில் வந்து புரச மரம்போம். அது வந்து அதனுடைய அந்த இதழ்கள் வந்து பார்த்தோம்னா அது கொக்கி மாதிரி இருக்கும், அப்படி இந்த கிளியனுடைய அழகு மாதிரி இருக்கும், அது பார்க்கறதுக்கு மூக்கு மாதிரி இருக்கும். அந்த கிம்சுகாங்கிற புஷ்பத்தை மன்மதன் பானமாக விட்டெறிஞ்சா மாதிரி இருக்கு, சரியா? ஸோ பழத்து மேல இருக்கக்கூடிய சுகா ஆசியா அந்த கிளி மூக்கானது பார்ப்பதற்கு ஸ்மர மன்மதனுடைய கிம்சுக புஷ்பத்தினாலான ஒரு பானத்தை போல் இருக்கிறது. ரைட்டா? இப்போ வியோகினிக்கு வருவோம். எதோட ஏன்னா அவனுடைய மனோநிலையை பார்த்து தானே அவன் பார்க்கறான் அந்த புஷ்பத்தை, அந்த பழத்தை. அவ வியோகினியும் தாடினியும், இங்கே வந்து நாயிகா பட்சத்துல வியோகினிங்கிறச்சு விரகத்தை, வியோகா விரகிணி இத்தியர்த்தா. ஸோ விரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணானவள் பிரியஸ்மிருதேகே, பிரியனை ஞாபகப்படுத்தி கொண்டதனால் உதீத கண்டகம், ஸ்பஷ்டம் உதீத கண்டகம், தெளிவாக தன்னுடைய அங்கங்களில் ரோமாஞ்சத்தை காண்பிக்கக்கூடியவளாக அந்த மயிர்கூச்சல் எரிஞ்சிருக்கு, அதனால அதை ரோமாஞ்ச யுக்தம். அதுக்கப்புறம் பலஸ்தன, பழத்தை போல் இருக்கக்கூடிய மார்பகம், அந்த பிரதேசத்தில் துளைத்து அதுக்குள் இருக்கக்கூடிய ராகி ஹிருதயம், அனுரக்தமான ஹிருதயத்திற்குள் நுழைகிற மன்மத பாணம் எது? சுக ஆசிய இவ அஸ்தி மன்மத பாணம். அதனால அந்த மெயினா இந்த ரத்தம், அனுரக்தம், புஷ்பம், பலம் இவைகளை பார்க்கறச்சே ஒரு விப்ரலம்ப சிங்காரத்தை உத்தீபகம் பண்றதுங்கிறது பாயிண்ட் அங்க. அதனால விரகி ஜனங்களுடைய ஹிருதயத்தை தொலைக்கிறது மன்மதனுடைய அம்பு. அந்த விரகி ஜனங்களுடைய இது எப்படி இருக்குன்னா, ஹிருதயத்துக்குள்ள நுழையற அந்த அம்பு சுக ஆசிய இவ, ஒரு கிளிமூக்க போல இருக்கக்கூடிய அந்த கிம்சுகாங்கிற அந்த மன்மத அம்பு உள்ள நுழைகிறது. ஆஷு கச்சதி இது ஆஷுகா, சீக்கிரமா போய் டார்கெட் அடைஞ்சிருமா, அதனால அம்புக்கு வந்து ஆஷுகான்னு பேரு. அதாவது ஆஷு தோஷகான்னு பேர் அவருக்கு, சிவனுக்கு. நிறைய புராணத்துல சட்டுன்னு வரம் கொடுத்துருவார், அதனால அதாவது என்ன ஏதுன்னு யோசிக்காத வரம் கொடுத்துருவார், அதனால தானே பஸ்மாசுரன் மாட்டின்றார் அவர். அதனால ஆசுதோஷான்னுட்டு சடார்னு அவருக்கு சந்தோஷம் வந்துடும். அது கருணையினுடைய இது, அவ்வளவுதான், கருணை வடிவம் வேற என்ன. சோ இது அர்த்தம் புரிஞ்சுதா? வியோகினீம் ஐக்ஷத தாடிமீம் அசௌ பிரியஸ்மிருதேகே ஸ்பஷ்டம் உதீத். இது வந்து ஒரேடிக்கா ஒரே சென்டென்ஸ்ல இவர் வந்து ஸ்லோகத்தை அமைச்சிருக்கிற மாதிரி நம்மளால சொல்லவே முடியாது, ஒரு பெரிய பேராகிராஃப் தான் எழுதணும். இதுல வந்து அப்பிரஸ்துத பிரசம்சா இல்லை, சமாசோக்தி இதில் பிரஸ்துதே அப்பிரஸ்துதஸ்ய, ரைட்டா? ஆமாம் ஆமாம், அதனால உங்களுக்கு சமாசோக்தி இங்கே. அது தவிர ரூபகம், ஏன்னா அந்த சுக ஆசிய ஸ்மர கிம் சுகங்கிற எல்லாமே அந்த உத்ரேக்ஷெல்லாம் உங்களுக்கு வந்து இட் ஓன்லி ஹெல்ப்ஸ் த சமாசோக்தி. இந்த இடத்துல உத்ரேக்ஷா ரூபகம் எல்லாமே, உத்ரேக்ஷா இல்லை இது ரூபகம், இங்க வந்து அந்த பலஸ்தனங்கிற இடத்துலயும் சுக ஆசிய ஸ்மர கிம் சுக ஆசுகங்கிற இடத்துலயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரூபகம் அந்த இடத்துல, அந்த ரூபகம் ஹெல்ப்ஸ் த சமாசோக்தி. வியோகினீம் ஐக்ஷத தாடிமீமசௌ பிரியஸ்மிருதே ஸ்பஷ்டம் உதீத கண்டகம் பலஸ்தனஸ்தான விதீர்ண ராகிஹிருத் விஷுச்சுகாஸ்ய விஷச்சுகாஸ்ய ஸ்மர கிம் சுக ஆசுகம். பெரிய டங் ட்விஸ்டர் தான். அடுத்தது ஸ்மர அர்த்தச்சந்திர இஷு நிபே, இஷு நிபே கிருஷியசாம் ஸ்புதம் பலாஷ அத்வஜுஷாம் பலா அஷனாத் பலாஷனாத் சஹ விருந்தம் ஆலோகத அலோகத கண்டம் அன்விதம் ீயசாம் ஸ்புடம் பலாசே அத்வஜுஷாம் பலாசனாத் ச விருந்தம் ஆலோகத கண்டம் அன்விதம் வியோகி ஹ்ருத் கண்டினி
காலகண்டஜம் ச நலஹா. இந்த இடத்துல என்ன விருந்தம் அலோக் ஆலோகத பலாஷே பலாஷ அந்த புரஷ புஷ்பத்தில் கண்டம் விருந்தம் ஆலோகத விருந்தம் அந்த ஒரு இது இருக்குமோ இல்லையோ புஷ்பம் இதில் போய் ஒட்டின் இருக்கக்கூடிய அந்த தண்டு இருக்கே அது தண்டுன்னு என்னமோ மனசில் வந்து பெருசாக தோன்றது நமக்கு அது இத்தினூண்டுக்கு ஒன்று இருக்கும் அந்த புஷ்பம் போய் கொடியில் வந்து ஒட்டின் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கு அது அது சூத்திரநாளம் கூட இல்லை நாளம்னா நமக்கு வந்து தாமரையினுடைய தண்டை தான் தோணும் புஷ்பத்தினுடைய ஒரு இதுக்கு வந்து விருந்தம்னு பேர் புஷ்பத்தினுடைய ஸ்டாக் த ஸ்டாக் ஆஃப் அ ஃப்ளவர் இஸ் கால்டு விருந்தம் ரைட்டா அந்த விருந்த அந்த பலாச புரச புஷ்பத்தினுடைய ஒரு அந்த ஸ்டிக்கை வந்து பார்த்தான் அவ்வளோதான் அங்கே இது எப்படி அதில் வந்து இமேஜை கொண்டு வரான்னா அந்த பலாஷே ஃபஸ்ட்டு வந்து அந்த புரஷம் எப்படி இருக்குது பார்க்கறதுக்குன்னா ஸ்மர அர்த்த சந்திர ஈஷு நிபே மன்மதனுடைய அந்த ஒரு பாதி சந்திரன் கொண்ட ஒரு ஒரு அம்பு வச்சுட்டுருக்கான் மன்மதன் அர்த்தச்சந்திரன் போல் இருக்கக்கூடிய ஒரு அம்பு இருக்குது அந்த அம்பை போல் இருக்கக்கூடிய ஒரு பலாச புஷ்பம் ரைட்டா ஸ்மர மன்மதனுடைய அர்த்த சந்திர இஷு பாதி சந்திரன் பாதி நிலவை போல் உள்ள அம்பு அம்பை போல் இருக்கக்கூடியது நிபன துல்லியம் சதிருஷம் அந்த அம்பு சதிருஷமாக இருக்கக்கூடிய பலாஷே புரச புஷ்பத்தில் விருந்தம் அபஷ்யது அர் ஆலோகத மேலும் அது எப்படி இருக்குன்னா அந்த பலாச புஷ்பம் வியோகி ஹிருத் கண்டினி கிரஷீயசாம் அத்வஜுஷாம் பலாசநாத் வழிப்போக்கர்கள் நிறைய போறாளோல்லையும் வழிப்போக்கர்கள்ங்கிறச்சே ஃபேமிலியை வீட்டில் விட்டுட்டு போறவா டிராவலர்ஸ் அந்த டிராவலர்ஸ் வந்து இந்த மாதிரி புஷ்பங்களை பார்க்கறச்சு இந்த வசந்த காலத்தில் அவளுக்கு உடனே வந்து ஒரு விரகம் ஏற்படும் விரகம் மாத்திரம் இல்ல சாப்பாடு இறங்காது பல விஷயங்கள் இந்த மன்மத அவஸ்தைக்கு உண்டான பல விஷயங்கள் ஏற்படுறதுனால உடம்பு மெலிஞ்சு போயிடும் அந்த மெலிந்த தன்மையை வந்து இங்கே எப்படி பார்க்குறாருன்னா அவ இந்த பலாச புஷ்பம் வந்து அவளுடைய மாம்சத்தை சாப்பிட்றதான் சரி பலாசங்கிற வேர்டில் வந்து ஹி யூசஸ் எ பிளே ஆன் தட் வேர்ட் இந்த ஸ்லேஷையா அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்கள் ஜம்புராமாயணத்தில் கூட பார்த்துருப்பீள் பலம் அஸ்னாதி இது பலாசகா பலம் மாம்சம் மாம்சத்தை சாப்பிடுகிறது அப்படின்னுட்டு பலாசகானா ராட்சசாக இத்தியர்த்தா சுந்தரகாண்டத்தில் படிச்சிருப்பேள் அதில் பலாசாகனம் ராட்சசாகான்னு அர்த்தம் இங்கே வந்து அதனுடைய வியுற்பத்தி எப்படின்னா மாம்சம் அஷ்னாதி இது பலாசகா இங்கே அந்த ஒரு பிளேயை வச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா இட் ரெடியூசஸ் த ஃபேட் இன் த பாடி ஆஃப் த டிராவலர்ஸ் ஏன்னா அப்படியே விரகத்தில் விரகதாபத்தினால அப்படியே மெலிந்து போகக்கூடியவர்களாக இருக்கா இந்த பலாசத்துக்கு வந்து ஒரு ஒரு ஆகு பெயராக எடுத்தோ அப்படின்னு அவர் யோசிக்கிறார் ஸோ பலாஷே அதுக்கு என்ன கிரஷீயசாம் அத்வஜுஷாம் பலாசநாத் கிரஷீயசாம் மெலிந்து இருக்கக்கூடிய அத்வஜுஷாம் அத்வஜுட்டு வழிப்போக்கர்கள் அத்வ மார்க்கம் மார்க்கத்தை சேவிக்கக்கூடியவர்கள் ஸோ அத்வ ஜுஷாம் வழிப்போக்கர்களின் பலாசநாத்து மாம்சத்தை சாப்பிடுவதன் காரணமாக என்ன என்ன இப்போ காரணமாக பலாசே பலாசத்து அந்த புரஷ புஷ்பத்தில் வியோகி ஹிருத் கண்டினி அந்த ஃபர்தர் இன்னொரு அட்ஜெக்டிவ் அதுக்கு போடுறார் வியோகி விரகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களின் ஹிருத்து ஹிருதயத்தை கண்டினி துளைக்கிறது நாசம் செய்கிறது ரைட்டா ஸோ விரகி ஜனங்களினுடைய ஹிருதயத்தை கொலைக்கும் இந்த புரச புஷ்பத்தில் எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறாருன்னா பல ஆசனம் இந்த மாம்சம் இதெல்லாம் எனக்கு என்னமோ இது ரொம்ப விப்ரலம்ப சிங்காரத்தை விட இதில் ரொம்ப பீவச்ச ரசம் தான் ஜாஸ்தியாக இருக்கு ஆமாம் அதில் வந்து பாக்கி துளியூண்டு இந்த லிவரோட ஒரு போர்ஷன் ஒட்டின்னு இருக்கிற மாதிரி அந்த கருப்பாக அந்த விருந்தம் இருக்கான் கீழே அந்த புரச புஷ்பத்தினுடைய ஒரு தண்டு எப்படி இருக்குன்னா கருப்பு கலரில் இருக்கு அந்த கருப்பு கலரை வந்து
இது என்ன பண்றது, அந்த வியோகி வழிப்போக்கர்கள், விரகத்தில் இருக்கக்கூடிய வழிப்போக்கர்களுடைய மாம்சத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுல கொஞ்சோண்டு பாக்கி வைக்கிறதான். அந்த கொஞ்சம் மாத்திரம் இங்க என்னமோ இந்த இந்த விருந்தம் மாதிரி அதை சாப்பிட்டு முடிச்சுடுத்து. பாக்கி இந்த குழந்தை எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாயில கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இதை வந்து இமேஜின் பண்ணிக்கணும் நம்ம. இல்லைன்னா எப்படி அதை வந்து மைண்டுக்கு கொண்டு வர்றது நம்ம? இந்த இந்த புஷ்பம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பாக்கி துளியூண்டு ஒரு கண்டம், ஒரு துண்டம் ஒண்ணு, அம்சம் ஒண்ணு ஒட்டின் இருக்கான் கீழே விருந்தம். அதுதான் விருந்தம் மாதிரி இருக்கோ அப்படின்னு இவன் நினைக்கிறான். சரியா, ஒண்ணு பெரிய இதுல இல்ல, சமத்காரம் இல்ல இதுல. ஆனா அவனோட இமேஜினேஷன தான் நான் சொல்லணும். ச நலஹா சஹா நலன் ஸ்மர அர்த்தச்சந்திர ஈஷு நிபே, மன்மதனுடைய ஒரு அர்த்தச்சந்திர ஆகாரமாக இருக்கக்கூடிய பானத்தை போல் இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது வியோகி ஹிருத்கண்டினி, விரகி ஜனங்களினுடைய ஹிருதயத்தை நாசம் செய்யக்கூடிய ஆர் துளைக்கக்கூடியதுமான. மூணாவது என்ன, அத்வ கிரசீயசாம் அத்வஜுஷாம் பலாசனாத்து ஸ்புடம் பலாஷே. ஸோ கிரசீயசாம் மெலிந்து இருக்கக்கூடிய அத்வஜுஷாம் வழிப்போக்கர்களின் பல அசனாத்து மாம்சத்தை சாப்பிடும் காரணமாக ஸ்புடம் தெளிவாக அப்படிங்கறச்சு அன்வர்த்த நாமாவா எடுத்துக்கணுங்க. ஸோ கிளியரா அதுக்கு பலாசங்கிற பேர் ஏன் வந்ததுன்னு இப்ப புரிஞ்சுது. அப்படி இருக்கக்கூடிய அந்த பலாசே புரச புஷ்பத்தில் எதை பார்த்தான், விருந்தம் ஆலோகத்தை. அந்த மத்தது எப்படி வரும், அன்விதம் சேர்ந்து இருக்கக்கூடிய விருந்தம், அதனுடன் ஒட்டி இருக்கக்கூடிய விருந்தம் தண்டை ஆலோகத்தை. அந்த தண்டு எப்படி இருந்தது, கால கண்டஜம் கண்டம் ஆலோகத்தை. அந்த விருந்தத்தை அந்த தண்டை காலகண்டங்கிறது லிவர், லிவர்லேருந்து ஏற்பட்டது, லிவரில் ஃபுல்லாக இல்லை அந்த லிவர்னுடைய ஒரு ஒரு போர்ஷன். ஸோ அதனால கால கண்டஜம் கண்டம் ஆலோகத்தை. அந்த லிவர்லேருந்து உண்டான ஒரு துண்டம் மாதிரி அந்த தண்டை பார்த்தான். ஆமாம், கிரேஷ் கலரில் இருக்கிறதுனால அந்த லிவரோட ஒரு போர்ஷன் அங்கே ஒட்டின்னு இருக்கோ, ஃபுல்லாக அவன் சாப்பிட்டு கொடுத்து அந்த புஷ்பம் எல்லாத்தையும் சாப்பிட்டு பாக்கி துளியோண்டு ஒட்டின் இருக்கு போல இருக்கு. இப்போ அந்த இஷுனிபே கண்டானிங்கிறது, கண்டனிங்கிறது வந்து சதி சப்தமே இல்ல, சதி சப்தமே இல்ல, அது சப்தமே விபக்தியில இருக்கிறது. பலாசேங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ், வெறும் பலாச புஷ்பத்தில் விருந்தத்தை பார்த்தான், அந்த தண்டை பார்த்தான். அந்த பலாசனாத்துங்கிறது வந்து இது காரணம், காரணம் எதுக்கு, ஸ்புடம் பலாசே அப்படின்னுட்டும் அன்வர்த்த நாமாவா பலாச புஷ்பத்தை அன்வர்த்த நாமாவா எடுத்துக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அத்வஜுஷாம் பலாசனாத்து மாம்சத்தை சாப்பிடும் காரணமாக. அதுவே காவியலிங்கமா வரும், பதார்த்த காவியலிங்கம் எடுத்துக்கலாம். இங்க வந்து என்ன அலங்காரம் போட்டிருக்கார், காவியலிங்கத்தை விட உங்களுக்கு உத்ரேக்ஷா தான் இங்க, இட்ஸ் நாட் எ ரீசனிங் தேர். அந்த ஸ்மரார்த்த சந்திர ஈஷு நிபே பலாசேங்கிறச்ச உபமா, பூர்ண உபமா வராது, பூர்ண உபமானா இட் சுட் பி என்கம்பாசிங் தி என்டையர் ஸ்லோகம் இல்லையா, அவ்வளவு தூரம் உங்களுக்கு இல்ல, இது ஜஸ்ட் உபமான எடுத்துக்கலாம். ஸ்மரார்த்த சந்திரேஷு நிபே கிரசீயசாம் ஸ்புடம் பலாசே அத்வஜுஷாம் பலாசனாத் சவ்ருந்தம் ஆலோகத கண்டம் அன்விதம், அன்விதம்னா ஒட்டின் இருக்கிறதுன்னு அர்த்தம், அன்விதம் வியோகி ஹிருத் கண்டினி கால கண்டஜம். இது எல்லாமே இங்க அனுப்பிராசம் யமகம் நீங்க சப்தாலங்காரம் எல்லா ஸ்லோகத்திலயும் இருக்கு, அதை நான் சொல்லவே வேண்டாம். அது சிஷ்டம் வேற இருக்கும், சிலேஷையும் இருக்கும், அதனால பாத்துக்கணும். ஆமா.
நெக்ஸ்ட் நவாலதா கந்தவஹேன சும்பிதா கரம்பிதா அங்கி மகரந்த சிகரைஹி ஹீகரைஹி திருஷான் ரூபேன ஸ்மித ஷோபி குட்மலா தரா ஆதராபியாம் தரக்கஸ்பினியா தர கம்பினி தர கம்பினி கஸ்பினின்னு வச்சு கம்பினி கம்பினி பபே மகாபாரதத்துல வந்து நடுவுல நடுவுல முடிச்சு ஸ்லோகம் போடுவாராம். அந்த மாதிரி நமக்கு வந்து நைஷதத்துல நடுவுல நடுவுல சிம்பிள் ஸ்லோகம் போடுற ஆப்போசிட்டா இருக்கு. ரொம்ப சுலபமா சின்ன சின்னதா வார்த்தையை நான் பார்த்துட்டே வரேன். ஒரு டஃப் ஒரு ஒரு ஈஸி ஒரு டஃப் ஒரு ஈஸிங்கிற ஏன் பல டஃப் வந்துருத்து இதோட இங்க இப்பதான் வந்து ஒரு சிம்பிளா ஒரு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வருது. நவாலதா கந்த வகையன சும்பிதா புதுசா ஒரு கொடி அங்க இருக்கு. அப்பதான் அப்படியே யௌவனத்துல இருக்கக்கூடிய கொடின்னு எடுத்துக்கணும். அகைன் காமி ஸ்வதாம் பசியதி அதை வந்து பேக்ரவுண்ட் வச்சுருங்கோ. ஸோ நவாலதா புதுசா இருக்கக்கூடிய ஒரு ஒரு யௌவனத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு கொடி இருக்கு. அந்த கொடி எப்படி இருக்கு? கந்தவகேன சும்பிதா, அப்படியே காத்துனால முத்தமிடப்பட்டதா இருக்கு. காத்து வந்து ஸ்லைட் பிரீஸ் இருக்கு, அது அப்படியே தொட்டுட்டு போறது, அப்படி பலாரணு அரைகிற மாதிரி இல்லை. ஸோ கந்தவகேன சும்பிதா முத்தமிடப்பட்டவளான அந்த நவாலதா மகரந்த சீக்கரைஹி கரம்பிதாங்கி கரம்பிதாங்கி ஆர்திர அங்கி மகரந்த சீக்கரைஹி அதனுடைய மது சிந்தருது காத்து வீசரிச்சு ஸ்லைட்டா அப்படி காத்து வீசரிச்சு அந்த மது அந்த புஷ்பங்கள்ல இருந்து அந்த கொடியில அது மேல விழருது. அப்போ அதனால ஆர்திர அங்கி அதனுடைய அங்கங்கள் எல்லாம் அப்படியே நனைஞ்சிருக்கு. கரம்பிதாங்கி மகரந்த சீக்கரைகி மகரந்த திவிலைகளினால் புஷ்ப ரசத்தினுடைய திவிலைகளினால் கரம்பிதாங்கி அப்படியே நினைந்திருக்கக்கூடிய அங்கங்களை கொண்டவளான அந்த புது லதா நிருபேண இன்னொன்னு ஸ்மித சோபித குட்மலா ஸ்மித மலர்ந்திருக்கக்கூடிய ஆர் புஞ்சிரிப்புடன் கூடின சோபி அழகான குட்மலா மொட்டுக்களை கொண்டதான நவாலதா மேலும் தர கம்பினி ஈஷது கம்ப யுக்தா தரன தராந்தோலித தீர்காட்சின்னு அம்பாளுக்கு இது வரும் லலிதாசஸ்நாமத்தில் தராந்தோழித அப்படியே ஒரு ஒரு ஸ்லைட்டாக நேரம் நம்மளை வந்து ஸ்டேர் பண்ணிட்டே இருந்தால் என்னமோ மைக்ரோஸ்கோப் கடியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படி இல்லை, தர ஆந்தோலித தீர்காட்சி நல்ல பெரிய விசாலமான கண்கள் தான் அம்பாளுக்கு, ஆனால் அப்படியே எல்லாரையும் பார்க்கணுமோ இல்லையோ, அதனால அப்படியே அவள் வந்து ஸ்லைட்டாக இருக்கா. அது ஒரு அர்த்தம் அந்த இடத்துல. ஆக்சுவலி தரனா பயம்னு ஒரு அர்த்தம். பயம்ங்கிறது வந்து இந்த சம்சாரத்துல வந்து நமக்கு இந்த ஜென்மா புனர்ஜென்மாங்கிற அந்த சைக்கிள் இருக்கே அந்த டிரான்ஸ்மைக்ரேட்டரி எக்ஸிஸ்டன்ஸை தான் பயம்னு சொல்லுவோம் அத்வைத வேதாந்தத்துல. அதை வந்து அப்படியே அசக்கி வச்சுடுறாளாம் அம்பாள் தன்னுடைய ஞானத்தினால. தர ஆந்தோலித தீர்காட்சி வரும் பார்வையினாலேயே இந்த கண் தீக்ஷம்போம் ஸ்பர்ஷ தீக்ஷா வீக்ஷா தீக்ஷா அந்த வீக்ஷணம் இதெல்லாம் நயன தீக்ஷா ஸ்பர்ஷ தீக்ஷான்னு பலவிதமான தீட்சைகளில் நயன தீக்ஷாங்கிறது தான் அம்பாளுக்கு. அதில் அவள் கண் பார்வையினாலேயே நம்மளுடைய பயத்தை வந்து அப்படியே ஒரு அசைக்க வச்சுடுறான்னு நம்மளுடைய அஜானத்தை போக்கிடுறான்னு அர்த்தம். ஒவ்வொரு நாமாவளிக்கும் ஒரு மேலோட்டமான ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு உள்ளர்த்தம்னு ஒன்று உண்டு, ரெண்டுத்தையும் பார்க்கணும். ஏன்னா வெறும்னா அவளுடைய பார்வை வந்து அப்படியே அசைஞ்சுட்டு இருந்ததுன்னு சொல்கிறதுல ஒன்றுமே இது இல்லையே, ரெலவென்ஸ் இல்லையே நமக்கு. எங்கேயோ போயிட்டேன், இருங்கோ. தர கம்பினிங்கிறச்சு ஈஷத்து கம்பயுக்தா இந்த இடத்துல வந்து தெர் இஸ் அ ஸ்லைட் ஒரு ஒரு ஷிவரிங் அந்த லதால இருக்கு. ஏன்னா அந்த காத்து வீசறது இந்த காத்து வீசறிச்சு ஒரு ஸ்லைட் ஷேக்கிங் இருக்கு அந்த லதால கொடியில. அப்படி இருக்கக்கூடிய நவால தான் அந்த புது கொடியானது. தர கொடியானது நிருபேன த்ரிஷா பபே அந்த அரசனால் பார்க்கப்பட்டது, கண்ணினால் விழுங்கப்பட்டதுங்கிற மாதிரி குடிக்கப்பட்டது. ஸோ யூ ட்ரிங்க் வித் யுவர் ஐஸ்ன்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தான் அந்த கொடியை இல்லையா. ஏதால எப்படி பார்த்தான்? தர ஆதராபியாம் நிருபேன பபே தர ஆதராபியாம் தர பயத்தினா பயத்துடனும் தரேன ஆதரேன ச நளேன வீக்ஷிதா சாலதா. இந்த இடத்துல இந்த தர ஆதர ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வந்து மீனிங் எப்படின்னா, தரங்கிறது விப்ரலம்ப உத்தேஜகம்,
அதை காமிக்கிறது, ஆதரங்கரிச்சு உங்களுக்கு சம்போக சிங்காரத்தை வந்து உத்தீபனம் பண்ணுறது. எப்படி ஒரு 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 பெண்ணை வந்து பார்க்கறச்சு பயத்தோடு பார்க்குறான். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நவாலதா கந்தவகையனை சும்பிதா கரம்பிதாங்கி ஸ்மித குட்மலா தர கம்பினி இவைகள் எல்லாமே ஒரு நாயிக்காவுக்கு இருக்கக்கூடிய சாத்விக பாவங்களை தெரிவிக்கிற மாதிரி இருக்கு. ஸ்வேதகா கம்பகா இது எல்லாமே உங்களுக்கு சாத்விக பாவம் அதை தெரிவிக்கிற மாதிரி இருக்கிறச்சே ஒரு நாயிக்கா வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ரத்தியோட கூடின அந்த நாயிக்காவை பார்க்கறச்சே நாயக்கனுக்கு வந்து ஒரு டைலமா எப்பவுமே இருக்கும். இவ கூட இருக்காளேங்கிற ஒரு சந்தோஷம், அதனால ஆதரவோட பார்ப்பான். இவ நம்மளை விட்டுட்டு போனா நம்ம என்ன பண்றதுன்னுட்டு ஒரு பயத்தோட பார்ப்பான். அதனால தர ஆதராபியாம் நிருபேன வீக்ஷிதா, நான் அந்த த்ரிஷா பபேங்கிறத வீக்ஷிதான்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சரியா, த்ரிஷா பபேன கண்ணினால் குடித்தான், அதுதான் லிட்ரல் மீனிங். அதனுடைய அர்த்தம் வந்து பார்த்தான்னு அர்த்தம். சரியா, ஸோ நிருபேன சா லதா வீக்ஷிதா, எப்படி அந்த லதா இருந்ததுன்னா, கொடி எப்படி இருந்ததுன்னா, கந்த வகையின சும்பிதா, ஒரு நாயிக்கா எப்படி முத்தமிடப்பட்டு அவ எந்த விதமான ஒரு சாத்விக பாவங்களை தெரிவிப்போளோ அந்த மாதிரி இந்த கொடியானது இருந்துதான் இவனுக்கு பார்க்கறதுக்கு. இல்லையா, ஏன்னா இவன் அந்த நிலைமையில இருக்கான், மன்மத அவஸ்தையில இருக்கான். அதனால ஸோ அச்சேதன வஸ்துல சேதனத்துவத்தை பார்த்துட்டு இருக்கான். அது ஒரு ஒரு விதமான மன்மத அவஸ்தையில ஒரு ஒரு தசா. சிம்பிள் ஸ்லோகம். ஸோ கந்தவகையன சும்பிதா காற்றினால் முத்தமிடப்பட்ட மகரந்த சீகரைஹி கரம்பிதாங்கி புஷ்பரசத்தினுடைய திவிலைகளினால் கரம்பிதாங்கினா ஆர்திராங்கி, இங்கே வந்து மிலிதம்னு போட்டிருக்கார், சேர்ந்து இருக்கக்கூடியதுன்னு போட்டிருக்கார். கரம்பிதாக்கு இவர் வந்து கசிச்சு புருஷஸ்ய ஸ்பர்ஷேன ஸ்வேத யுக்தா அங்கின்னு கொடுங்க. அது வந்து நமக்கு தான் சொன்னேனே சாத்விக பாவத்தை தெரிவிக்கிறதுன்னு. ஸோ மகரந்த திவிலைகளினால் கரம்பி தாங்கிங்கிறச்சு அப்படி ஸ்வின்னம்னு சொல்லுவோம், அதை ஒரு ஒரு வழுக்கிண்டு போற மாதிரி இருக்கு அந்த கொடி, அந்த இது இருக்கு, ஒரு ஈரத்தனம் இருக்கு, அதுதான் அந்த கரம்பிதம்னு பேரு. ஸோ கரம்பி தாங்கி அப்புறம் ஸ்மித. ஸோ த மூமெண்ட் ஒரு 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 நாயகன் வந்து முத்தமிட்டான உடனே அவளுக்கு எப்படி ஒரு ஸ்வேதம் ஏற்படுமோ, அடுத்தது ஒரு சிரிப்பு, தானாக ஒரு புஞ்சிரிப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் ஒரு தேர் வில் பி அ ஸ்லைட் ஷிவரிங் இன் த பாடி. அந்த மூணு விஷயத்தையும் இங்கே சொல்கிறார். அந்த சிரிப்புங்கிறது என்னன்னா, சிரிப்பு இஸ் ஆல்வேஸ் ஈக்குவேட்டட் டு வெள்ளை. நமக்கு கவி சமயத்தில் வெள்ளங்கிறதுனால இங்க வந்து கொடி வந்து மொட்டு, கொடியினுடைய மொட்டு வந்து ஒரு ஒரு மந்தஸ்மிதம் மாதிரி சொல்றார். ஸோ ஸ்மித ஷோபி குட்மலா, சிரிப்பை போல் விளங்கக்கூடிய அழகாக இருக்கக்கூடிய அந்த குட்மலா மொட்டை கொண்டவளான தர கம்பினி சிறிது அசைகின்ற நவாலதா புதுஷான ஒரு புதிய கொடி. புதிய கொடிங்கிறத விட புதுசா தளிர்விட்ட கொடி. அப்படி அந்த கொடியானது நிருபேண அரசனால் தர ஆதராபியாம் பயத்துடனும் ஆதரவுடனும் பார்க்கப்பட்டாள். த்ரிஷா பபே கண்ணினால் குடிக்கப்பட்டாள். ஆமா, பிபதியினுடைய லிட்டலக்காரம் இங்க வந்து. ஆமா, நவோடா நாயிகா எப்படி இருப்பாளோ அது போல இருக்கிறதுனால உங்களுக்கு சமாச சக்தி நாயிகா நாயக பாவம் தெரியுது. சரியா, என்ன புரியல? கண்ணை வந்து கண்ணால் குடித்தான் இருக்கு. ஆமா, குடிக்க முடியும். இந்த மாதிரி போட்டு ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்தா அலங்காரம் இருக்காது. அலங்காரம் சொல்ல மாட்டோம், அந்த இடத்துல லக்ஷணா தான் உண்டு. ஓகே, ஸோ நேர டைரக்ட் மீனிங் உங்களுக்கு ஒட்டி வரலங்கிறது, அதுக்கு சம்பந்தமான வேற விஷயத்தை எடுத்துட்டு சொல்றோம். லக்ஷணையா தான். நவாலதா கந்தவகேன சும்பிதா கரம்பிதாங்கி மகரந்த சீகரைஹி த்ரிஷா நிருபேண ஸ்மித ஷோபி குட்மலா தராதராபியாம் தரகம்பினி பபே. அடுத்தது ஹிம்சனைஹி அபுண்ய கர்மாணி அலிகத்
அலி கஜ்ஜல சலாத். கஜ்ஜல சலாத் வெலோக்க வெலோகயன் வெலோகயத் வெலோகயத் சம்பக கோர காவலீஹி சஹ சம்பர சம்பர அரேஹே பலி தோபிகா இவ பலி பலி தீபிகாக இவ பலி தீபிகாக இவ சோ விசின்வதீஹி பாந்த பதங்க ஹிம்சனைஹி அபுண்ய கர்மாணி அலி கஜ்ஜல சலாத் வியலோகயத் சம்பக கோரகாவலீஹி ச சம்பராரேஹே பலி தீபிகாக இவ விசின்வதீஹி பாந்த பதங்க ஹிம்சனைஹி அபுண்ய கர்மாணி அலி கஜ்ஜல சலாத் வியலோகயது சம்பக கோரகாவலீஹி சஹா சம்பராரேஹே பலி தீபிகாஹ இவ சஹா சம்பக கோரகாவலீஹி வியலோகயது. சம்பக அந்த ஷண்பக புஷ்பத்தினுடைய மொட்டுக்களின் வரிசையை பார்த்தான். சம்பக கோரக ஆவலி சம்பக புஷ்பத்தினுடைய கோரக மொட்டு அந்த மொட்டுக்களின் ஆவலி வரிசைகளை ஆவலீஹி ஸ்திரீலிங்கம் பகுவச்சனம் த்வித்தியாபக்தி. ஸோ சம்பக கோரகாவலீஹி வியலோகயத்து பார்த்தான். அந்த ஆவலி அந்த புஷ்பங்கள் எப்படி இருக்குன்னா மொத்தமாகவே ஒரே அப்ஜெக்டிவ் தான். ரெண்டு ஒரு உபமா ஒரு அப்ஜெக்டிவ் போட்டிருக்கிறீங்க. சுலபம் உபமா ஈஸி, அதை முதல்ல முடிச்சிருவோம். சம்பராரேகே மன்மதனுடைய சம்பர சம்பராசுரன் அவனுடைய அரி எதிரி. சம்பராசுரனுடைய எதிரி வந்து நம்ம பிரத்யும்னன்லவுமா அனிருத்தன் தான் சம்பராசுரனுடைய எதிரி. பாணன் தான் வந்து பிரத்யும்னன். கரெக்ட். மன்மதன் வந்து யாரு? அனிருத்தன் தானே மன்மதன். உங்களுக்கு கிருஷ்ணருடைய பிள்ளையான அனிருத்தன் வந்து மன்மதனுடைய அவதாரம்னு பேரு இல்லையா? அனிருத்தன் தான் அந்த சம்பராசுரன் அவனுடைய மாயாவியவன் சம்பரன். அந்த மாயாவியினுடைய பொண்ணை தானே அவன் வந்து உஷாவ கனவுல வந்து உஷா பரிணயம் இஸ் அனிருத்தன் தானே. கிருஷ்ணருடைய புள்ள பிரத்யும்னன் தான் வந்து இது மன்மதனுடைய அவதாரமா பிரத்யும்னன் தான் பிறக்கிறான். ரதி வந்து இது சம்பரன் ஐ திங்க் ருக்மிணியும் ஏதோ ஒரு அவதாரமா அந்த குழந்தையா பிறக்கிறா ரதி. அது வந்து சம்பராசுரன் தான் வந்து தூக்கிட்டு போயிடுறான், கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு இது இதுக்குள்ள விழுந்துடுறது, சீக்குள்ள சமுத்திரத்துல விழுந்துடுறது. அந்த மத்சியம் ஒண்ணு சாப்பிட்டு விடுறது அந்த குழந்தைய. அந்த மத்சியத்தை வெட்டினா அதுக்குள்ளே இந்த குழந்தை வர்றது. இப்படி ஒரு கதை அதுல அந்த பிரத்யும்னன் ரதி, அதாவது அவ பேர் என்னன்னு எனக்கு தெரியல, அவ என்ன பேர்ல வளர்றான்லாம் எனக்கு தெரியல. ஸோ அதுலதான் சம்பராசுரன். ஸோ சம்பராரிங்கிறது மன்மதனை வந்து சம்பராசுரனுடைய எதிரியா சொல்றச்சே இந்த அனிருத்த அவதாரம், சாரி பிரத்யும்ன அவதாரத்துல தான் வந்து மன்மதன் வந்து சம்பராரி சம்பராசுரனுக்கு எதிரியா சொல்றோம். ஸோ சம்பராரேகே மன்மதனுடையன்னு எடுத்துட்டுறோம் அதுல. ஓகேயா? ஸோ மன்மதனுக்கு வந்து ஒரு பலி தீபிகாஹா இது சாயந்தர வேளையில அந்த கோவில்ல வந்து வாசல்ல விளக்கேத்தி வைக்கிற மாதிரி இந்த சம்பக புஷ்பங்களினுடைய ஒரு ஆவலி, அந்த மொட்டுக்களினுடைய ஆவலி பார்க்கறதுக்கு ஒரு தீபம் போல இருக்கான். மொட்டு எப்படி அந்த தீபத்தினுடைய ஜுவாலையினுடைய இது மாதிரி இருக்குமோ அது போல என்னமோ மன்மதனுடைய கோவிலுக்கு பலி தீபகம் ஏத்தி வைத்த மாதிரி இருக்கான். சரியா? இது உபமாங்க. அடுத்தது இதுல ப்ராப்ளம் என்னன்னா பாந்த பதங்க ஹிம்சனைஹி அபுண்ய கர்மாணி அலி கஜ்ஜல சலாது விசின்வதீஹி. அது ஒரு அட்ஜெக்டிவ். சரியா? விசின்வதீஹினா சேர்க்கின்றன. எது? இந்த சம்பக கோரகாவலீஹி விசின்வதீஹி. எதையோ அபுண்ய கர்மாணி விசின்வதீஹி, பாபச்செயல்களை சேர்த்து கொண்டிருக்கிறது. வழக்குன்னு ஏத்தி வச்சோம்னா வழக்குல வந்து கீழே கஜ்ஜலம் வருமோ இல்லையோ சூட்டு, அதனுடைய அந்த கறி அது வந்து கக்கிண்டே இருக்கும் அந்த வழக்கு. அந்த கறி வந்து இங்க என்ன வழக்கு இருந்ததுன்னா ஒரு கறி இருக்கணும், கஜ்ஜலம்ங்கிறது இருக்கணும். இந்த இடத்துல சம்பக புஷ்பம் தானே வழக்குன்னு சொல்லிடுறோம். அப்போ அது மேல இருக்கக்கூடிய வண்டுகள் வந்து அந்த கறி.
சோ அலி கஜ்ஜல சலாத்து, வண்டு என்கிற கரியின் வியாஜத்தில் இது வந்து என்ன பண்றதா, அபுண்ணிய பாபச்செயல்களை சேர்த்து கொண்டிருக்கிறது இந்த சம்பக புஷ்பம். எதுக்காக பாபச்செயலை சேர்க்கணும் அப்படின்னா, வழிப்போக்கர்கள்ங்கிற ஒரு விட்டல் பூச்சி அது வந்து நாசம் செய்கிற தோல்வியும். எப்படி இந்த இந்த தீபம் சைடில் யோசிச்சுக்கோங்கோ, வழக்குன்னு ஒன்று எரிய வச்சுருக்கோம் மன்மதனுடைய கோவிலில். அந்த வழக்குக்கு ஒரு ஜுவாலை இருக்குது, கீழே கஜ்ஜலம் இருக்குது, அந்த வழக்கை சுற்றி விட்டில் பூச்சி வந்து விழருது. சரியா, சலபம் அதுக்கு அட்ராக்ட் ஆகி அங்கே வந்து விழுந்துடுறது. இங்க வந்து இந்த சைட்ல வழிப்போக்கர்கள் இந்த சம்பக புஷ்பத்தை பார்த்து அவ வந்து விரகத்தினால நாசம் அடைகிறார்கள், அவர் துக்கப்படுகிறார்கள். மேலும் ஒரு அது வந்து அபுண்ணியத்தை சேர்த்துக்கிறது. இந்த வழிப்போக்கர்களை நாசம் செய்வதுங்கிறது தான் அதனுடைய பாபச்செயல், அந்த சம்பக புஷ்பத்தினுடைய பாபச்செயல். அது இந்த வழிப்போக்கர்களை நாசம் செய்கிறதுங்கிற பாபச்செயலை சேர்த்து கொண்டிருக்கும் அந்த சம்பக புஷ்பம் பார்ப்பதற்கு ஒரு இது மாதிரி இருக்கு. அதுல இருக்கக்கூடிய கஜ்ஜலம் என்னன்னா அலி வண்டு. சரியா, இப்ப இதை ஒட்டி பார்ப்போம். பாந்த பதங்க ஹிம்சனைஹி, பாந்த வழிப்போக்கர்கள் என்கிற பதங்க விட்டில் பூச்சிகளை, ஹிம்சனைஹி அதை கொல்லுவதினால், அதை கொல்றது என்ற செயல்களினால், அலி கஜ்ஜல சலாத்து, வண்டென்கிற கரியின் வியாஜத்தில், அபுண்ணிய கர்மாணி விசின்பதீஹி பாபச்செயல்களை சேர்க்கும் சம்பக கோரகாவலீஹி, இந்த சண்பக புஷ்ப மொட்டு வரிசைகள் சம்பராரேகே பலி தீபிகாக இவ, காமனின் பூஜை விளக்குகளைப் போல் சகா நலகா வியலோகையது பார்த்தான். அது அலங்காரம் வருவோம், மூணு அலங்காரம் இருக்கு. பாந்த பதங்கிற இடத்துல பாந்தாக ஏவ பதங்காக ரூபக அலங்காரம், அலி கஜ்ஜல சலாத்து அபன்னுதி அலங்காரம், சம்பராரேகே பலி தீபிகாக இவ உபமா. சரியா, விசிந்ததி பாந்த பதங்க ஹிம்சனைஹி அபுண்ய கர்மாணி அலி கஜ்ஜல சலாத்து வியலோகய சம்பக கோரகாவலீஹி ச சம்பராரேகே பலி தீபிகாக இவ. அடுத்தது அமன்யத அசௌ குசுமேஷு கர்ப்பஜம், கர்ப்பகம் கர்ப்பஜம் ரெண்டுமே ரைட் தான். பராகம் அந்தங்கரணம், அந்தங்கரணம் வியோகினாம் ஸ்மரேண முக்தேஷு புரா புரா அரையே தது அங்க பஸ்மா இவ சரேஷு சங்கதம். முன்னாடி இந்த மன்மதன் தன்னுடைய புஷ்பவானத்தை சிவன் மேல போட்டான். பரமசிவனுடைய அங்கங்கள இருக்கக்கூடிய அந்த பஸ்மம் இந்த புஷ்பபானத்துல ஒட்டின் இருக்கோ என்னமோ அப்படின்னு இங்க ஒரு உத்ரேக்ஷ. அது என்ன, புஷ்பத்துல இருக்கக்கூடிய மகரந்த தூசிகளை பார்த்து அவன் அப்படி உத்ரேக்ஷ பண்றான். சார், குசுமேஷு புஷ்பங்களில் கர்ப்பகம் அல்லது கர்ப்பஜம், அது உட்பகுதியிலிருந்து ஏற்பட்டது அல்லது உட்பகுதியில் இருக்கக்கூடியது. குசுமேஷு கர்ப்பகம் கர்ப்பஜம் பராகம், பராகம் அந்த மகரந்த தூள் போலன் கிரெயின்ஸ். அது வியோகினாம் அந்தங்கரணம், விரகி ஜனங்கள் விரகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அந்தங்கரணம் ஒரு அந்த பிளைண்டிங் பிளைண்டிங்காக இருக்கு அந்த தூசி, போத் பிசிக்கலி அண்ட் மென்டலி ரெண்டு விதத்துலையும். அந்தங்கரணம்னா வெறும் அந்த கண்ணின்மைங்கிறது வந்து பிசிக்கல் பிளைண்ட்னஸ் மட்டும் இல்லை, மென்டலி ஆல்சோ அந்த விரிகைகளுக்கு இந்த போலன் கிரெயின்ஸோ அந்த புஷ்பம், ஏன்னா புஷ்பம் மலர்ந்திருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மகரந்த தூள்கள் வெளியில் தெரியாதோ இல்லையோ, மூடி இருக்கிறச்சே மகரந்த வெள்ள தெரியாது. நன்கு மலர்ந்து இருக்கக்கூடிய புஷ்பங்களை பார்த்தா அடாடா பிரியன் இல்லையே கூட இதை ரசிக்கிறதுக்குன்னு தோணுமோ இல்லையோ அப்படி. அதனால வியோகினாம் அந்தங்கரணம், அது மனசை அப்படியே மோகிக்க வச்சுடுறது, ஒரு ஒரு இருட்டுல ஆழ்த்தி வச்சு விடுறது, ஒரு மோகத்தை கொடுக்கறது, பிசிக்கல் அதாவது அந்த ஃபெயிண்டிங் வந்து விடுறதோ இல்லையோ அவளுக்கு, அது மோகம் ஏற்படுறதோ இல்லையோ விரகத்துல, அந்த ஒன் ஆஃப் த மன்மத அவஸ்தை. அதனால அந்தங்கரணம்ங்கிறீங்க,
the sense organs are deluded and they go into a இது ஒரு இருட்டுக்கு தள்ளிடுறது வியோகிகளை. அதனால குசுமேஷு புஷ்பங்களில் இருக்கக்கூடிய கர்ப்பகம் உட்பகுதியில் இருக்கும் வியோகினாம் அந்தங்கரணம் விரகிகளுக்கு அந்தங்கரணம் எனக்கு கண்ணின்மை சொல்லலாமா, கண்ணின்மையை செய்யும் பராகம் அந்த மகரந்த தூசியானது. அதை எப்படி உத்ரேக்ஷங்கிறது தான் ரெண்டாவதுல வருது. புறா முன்பு புராரையே ஸ்மரேண மன்மதனால் காமனால் புராரையே சிவனை நோக்கி சதுர்த்தியில அவரை அவருக்காக விட்ட அம்பு அவருக்காகங்கிறச்ச இதுல வந்து ஒருத்தருக்காக கொடுக்கறதுன்னா த ரிசல்ட் ஷுட் பி ஃபார் சம்படி எல்ஸ் இல்லையா, அப்படித்தானே அந்த அந்த ஃபோர்த் கேஸை போடுறச்சு எப்படி இங்க ஒட்டி வரும்னு பார்த்தேன். இந்த இடத்துல வந்து புராரையேனா புராரிம் லட்சியே கிருத்திய இது புராரையே, அவரை வந்து லட்சியமாக குறியாக வைத்து அப்படின்னு அர்த்தம் அந்த ஃபோர்த் கேஸ்க்கு. ஸோ புறா முன்னால் ஸ்மரேண காமனால் புராரையே சிவனை நோக்கி ஆர் சிவனை குறியாக வைத்து முக்தேஷு விடப்பட்ட ஷரேஷு பானங்களில் சங்கதம் ஒட்டி இருக்கக்கூடிய ஆர் சேர்ந்திருக்கக்கூடிய தத் அங்க பஸ்மம் சிவசிய அங்க பஸ்ம சிவனுடைய உடலில் இருக்கும் அந்த புழுதி புழுதியோ என்று அமன்யத நினைத்தான். ஸோ பஸ்ம இவ அமன்யத தத் அங்க பஸ்ம இவ அமன்யத, சிம்பிள் இது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ குசுமேஷோ பூக்களில் இருக்கும் அந்த பராகம் தூள்கள் மகரந்த தூள்கள் வியோகினாம் அந்த அந்தங்கரணம் விரகி ஜனங்களினுடைய ஒரு பிளைண்ட்னஸ் பண்ணுறது. புறா முன்னால் ஸ்மரேண மன்மதனால் புறாரையே சிவனை நோக்கி விடப்பட்ட முக்தேஷு ஷரேஷு பானங்களில் ஒட்டி கொண்டிருக்கும் ததங்க பஸ்ம அவருடைய உடலில் இருக்கும் விபூதி அல்லது புழுதி என்று நினைத்தான். சரியா, அது உங்களுக்கு கிளியர் உத்ரேக்ஷா.